Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் கலசம் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1, 2, 3 பார்த்துட்டோம். 4 பார்க்க போகிறோம். 4ல் இந்த கலசத்தோட கழுத்து பகுதி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லீஃப் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய் வச்சுக்கலாம். போட்ட ஒயரு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்கில் விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். எஸ்டர் ஒயரை கட் பண்ணிடலாம். இந்த ஒரு ஒரு ரெட் கலர் மணிலேயும் 6-6 மணி பூ தான் போடணும். நம்ம எல்லோ கலரே கொத்துக்கலாம். 5 மணி எல்லோ கலர் மணியே கொத்துக்கலாம். இந்த ரெட் கலர் மணியில் ஊசியை விட்டு எடுத்துக்கிறேன். மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன். 2.5 அடியே போதும். இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இங்கே நாட் போட்டுக்கலாம். வெஸ்டர் ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். ஆறு ஆறு மணி பூ போடணும். 1 மணியில் ஒயர் இருக்குது. 5 மணி கோத்துக்கலாம். எல்லோ கலர் மணியே கோத்துக்கலாம். நீங்கள் ரெட் கலர் மணி வேணுனாலும் கோத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். அஞ்சு மணி கோத்திருக்கேன். அதே ரெட் கலர் மணியில் ஊசியை விட்டு எடுக்கணும். ஊசியை பக்கத்தில் இருக்கிற மணிலேயே விட்டு எடுக்கணும். இந்த ரெட் கலர் மணியில் வரணும். இதில் 1 பூ போடணும்.
இதே போல் ஒரு ஒரு ரெட் கலர் மணிலேயும் அஞ்சு அஞ்சு மணி எல்லோ கலர் மணி கோர்த்துட்டு வாங்க. நான் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள். அதே ரெட் கலர் மணியில் ஊசியை விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஊசியை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும். இந்த மணிலையும் விட்டு எடுக்கணும். இந்த மணிக்கும் இந்த மணிக்கும் நடுவில் ஒரு மணி கோக்கணும். அது ரெட் கலர் மணி வேணுனாலும் கொத்துக்கலாம், இல்லை எல்லோ கலர் மணி வேணுனாலும் கொத்துக்கலாம். நம்ம ரெட் கலர் மணியே ஒரு மணி கோப்போம். ஒரு ஒரு மணி தான் கோக்கணும். இதே போல் இந்த மணிக்கு இந்த மணிக்கும் இந்த மணிக்கு இந்த மணிக்கும் சென்டரில் ஒரு ஒரு மணி கோத்துட்டு வாங்க. நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி மணிலையும் விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒரு ஒரு மணிலேயும் நாலு மணி பூ போடணும். ஒரு மணி விட்டு ஒரு மணி, ஒரு மணி விட்டு ஒரு மணியில் நாலு மணி பூ போடணும். ஒரு லைன் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம். ஒரு லைன் ஒரு முறை ஒரு லைன் ஃபுல்லும் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு ஒரு மணிலேயும் 4 மணி பூ போட்டுக்கலாம். அதே மணிலே ஊசி விட்டு எடுக்கணும். பக்கத்தில் இருக்கிற மணிலையும் விட்டு எடுக்கணும். இந்த ரெட் கலர் மணி வரைக்கும் வரணும். இந்த ரெட் கலர் மணியில் இதே போல் 4 மணி பூ போடணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க, கடைசியாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும் அது பாருங்க. அதே ரெட் கலர் மணிலேயே ஊசியை விட்டு எடுக்கணும். அப்படியே ஒரு நாட் போட்டுடலாம். இன்னொரு நாட் போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மணிங்கில் இந்த ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கலச பானை ரெடி. இது 4 mm பீட்ஸில் போட்டது, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இது 3 mm பீட்ஸ், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லீஃப் போடலாம், மா இலை போட்டுக்கலாம், அப்புறம் தேங்காய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.